எந்த குற்றத்தையும் செய்யாமல் தன் நாட்டு மக்களை அடிமைகளாக வைத்திருக்கும் வடகொரியாவை குறித்து இந்த வீடியோவில் பார்ப்போம். நம் நாட்டு குற்றவாளிகள் கூட இந்த தண்டனைகளை அனுபவிக்கவில்லை. இந்த நாடு தெற்கு கொரியா, சீனா மற்றும் ரஷ்யாவுடன் எல்லைகளை கொண்டுள்ளது. கிம் ஜோங் உன் இந்த நாட்டை ஆட்சி செய்கிறார். வடகொரியாவின் அரசாங்கம் ஒரு சர்வாதிகாரத்தின் கீழ் கம்யூனிச ஆட்சி செய்து வருகிறது. அரசால் அங்கீகரிக்கப்பட்ட ஹேர்கட்களை மக்கள் கடைபிடிக்க வேண்டும். ஆண்கள் தங்கள் தலைமுடியை 5 சென்டிமீட்டருக்கு மேல் வைத்திருக்க கூடாது. வயது முதிர்ந்த ஆண்கள் கட்டுப்பாடுகளில் இருந்து சிறிது விடுபட்டு 7 சென்டிமீட்டர் வரை முடியை அகலமாக வைத்திருக்க அனுமதிக்கப்படுகிறார்கள். கிம் இல்சன் கிம் ஜானனின் தாத்தா மறைந்து சிறிது காலம் ஆகிவிட்டது. அன்று புன்னகைப்பதையோ அல்லது சத்தமாக பேசுவதையோ தடை செய்யும் விசித்திரமான சட்டங்கள் உள்ளன. கிம் ஜானனின் தந்தை கிம் ஜானில் இறந்தபோது குடிமக்கள் கூர்ந்து கவனிக்கப்பட்டனர். போதுமான அளவு வருத்தப்படாதவர்கள் தண்டனையாக தொழிலாளர் முகாம்களுக்கு அனுப்பப்பட்டனர். தலைவர்களின் சிலைகளுக்கு அருகில் யாரும் சத்தமாக பேசவோ ஆரவாரமான செயல்களில் ஈடுபடவோ முடியாது. அரசாங்கத்தின் அனுமதியின்றி ஒருவர் தலைநகருக்கு செல்ல முடியாது. நீங்கள் 17 வயது நிரம்பியவராக இருந்தால் கண்டிப்பாக வாக்களித்திருக்க வேண்டும். கொரிய மத்திய தொலைக்காட்சியானது அனைத்து மாநில செய்திகளையும் அறிவிக்கும் முன்னணி ஊடகமாகும். மேலும் இந்த நிலையத்தில் பேசப்படும் ஒவ்வொரு வார்த்தையையும் அரசாங்கம் வெளியிடுகிறது. சாதி அமைப்பு என்பது கடந்த காலம் அல்ல. வடகொரியாவில் இந்த நடைமுறை மிகவும் உயிருடன் உள்ளது. மக்கள் 3 முக்கிய சாதிகளாக வகைப்படுத்தப்பட்டுள்ளனர். அங்கு கோர் வகுப்பு கிம் ஜாங்யின் மற்றும் அவரது உறவினர்கள் உட்பட நாட்டின் உயரடுக்குகளுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. 2வது வகுப்பு அசையும் வகுப்பாகும். அங்கு நாட்டின் பெரும்பாலான மக்கள் வசிக்கின்றனர். கடைசி வகுப்பு விரோத வர்க்கம் என்று அழைக்கப்படுகிறது. அங்கு அரசாங்கத்தின் வீழ்ச்சியால் விரும்பத்தகாததாக கருதப்படும் மக்கள். 3 தலைமுறை ஆட்சி என்ற நடைமுறையின் மூலம் அரசாங்கம் குற்றங்களை முற்றிலும் குறைந்தபட்சமாக வைத்திருக்க விரும்புகிறது. அரசாங்கம் குற்றவாளியை தண்டித்து தொழிலாளர் முகாமுக்கு அனுப்பியதும் அந்த நபரின் முழு குடும்பமும் கைப்பற்றப்பட்டு தொழிலாளர் முகாமுக்கு அனுப்பப்படும் என்று விதி விவரங்கள் கூறுகின்றன. போன் கூட பேச முடியாது. அவ்வாறு பேசினால் அது உள்நாட்டுக்குள் இருக்க வேண்டும். கருப்பு சந்தை சீன செல்போன் மூலம் சர்வதேச அழைப்பு விடுத்த நபர் தூக்கிலிடப்படலாம். நாடு முழுவதும் உள்ள நடைமுறைகளில் நீங்கள் திருப்தியடையவில்லை என்றாலும் நீங்கள் நாட்டை விட்டு வெளியேற முடியாது. தப்பிக்க முயற்சிக்கும் மக்கள் கூட தொழிலாளர் முகாம்களுக்கு அனுப்பப்பட்டு தூக்கிலிடப்படுகிறார்கள். அங்கு சாதாரண மக்கள் இணையத்தை பயன்படுத்த முடியாது. அரசு அதிகாரிகளுக்கு மட்டுமே சிறப்பு அனுமதி வழங்கப்படுகிறது. 28 செயலில் உள்ள இணையதளங்கள் மட்டுமே உலாவ அனுமதி உள்ளது. ஒரு ஆண் மற்றும் அரசு அதிகாரியாக இல்லாவிட்டால் ஓட்டுநர் மற்றும் கார் உரிமையையும் அரசாங்கம் கட்டுப்படுத்துகிறது. ஒருவர் கிம் ஜாமனை தெய்வீகமாக மட்டுமே வணங்க முடியும். மேலும் எந்தவொரு குடிமகனும் பைபிளை வைத்திருப்பதில் சிக்கினால் ஒருவர் தொழிலாளர் முகாமுக்கு அனுப்பப்படுவார், பெரும்பாலும் மரண தண்டனைக்காக. ஞாயிற்றுக்கிழமை நாடு முழுவதும் உள்ள வடகொரியர்கள் வேலைக்கு செல்ல வேண்டும். ஆனால் உழைப்பை எளிதாக்கும் கருவிகள் எதுவும் இல்லாமல் சுத்தம் செய்தல் மற்றும் நீர்ப்பாய்ச்சுதல் ஆகியவை கைகளால் செய்யப்பட வேண்டும். மகிழ்ச்சியான தம்பதிகள் திருமணத்திற்கு மறுநாள் வேலைக்கு செல்ல சட்டத்தால் கட்டாயப்படுத்தப்படுகிறார்கள். குடிமக்கள் தற்போதைய ஜனாதிபதியின் பெயரை கொண்டிருக்க அனுமதிக்கப்படவில்லை. எனவே கிம் என்று அழைக்கப்படும் அனைவரும் தங்கள் பெயர்களை மாற்றினர். ஒருவர் தற்கொலை செய்து கொண்டால் முழு குடும்பமும் தண்டிக்கப்படலாம். ஒரு நபர் குற்றம் செய்தால் அவரது குடும்பத்தில் 3 தலைமுறையினர் தண்டிக்கப்படுகிறார்கள். பள்ளிக்கு செல்லும் குழந்தைகள் தங்கள் சொந்த மேசை மற்றும் நாற்காலிகளை தர வேண்டும். மற்றவர்கள் அரசாங்கத்திற்காக கடினமான பணிகளை செய்ய வேண்டிய கட்டாயத்தில் உள்ளனர். இராணுவ சேவை ஆண்கள் 10 ஆண்டுகள் மற்றும் பெண்களுக்கு 7 ஆண்டுகள் கட்டாயமாகும். நாட்டிற்கு செல்லும் சுற்றுலா பயணிகள் தங்கள் தொலைபேசிகள் மற்றும் கணினிகளை டெபாசிட் செய்ய வேண்டும் மற்றும் திரும்புவதற்கு முன் மட்டுமே அவற்றை திரும்ப எடுத்துச் செல்ல அனுமதிக்கப்படுவார்கள். வழிகாட்டிகள் சுற்றுலா பயணிகளுடன் வருகிறார்கள். அவர்கள் காவலர்கள் சொல்வதை மத ரீதியாக பின்பற்ற வேண்டும். யாருக்காவது வடகொரியா செல்ல விருப்பம் இருந்தால் கமெண்ட் செய்யவும். அடுத்து ஒரு சுவாரஸ்யமான விஷயத்துடன் சந்திப்போம்.